ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതി കൃപയാരംഗി നിന്നെ സംഹാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിജയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമണി കരുണാലഭ്യമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതി വരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോണി സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തഫലനന്ദനകല്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാഭിവാന്യാം ഗോദഹാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിതടീസുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സോക്ഷിഷ്ടായാം സൃജനികലിതം യാ ബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാ തസ്യൈനമൈനമിതം ഭൂയയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ബുധവയാണ്ടാലരങ്കർക്ക് വന്നതിരുപ്പാവേ വൽവതിയം ഇല്ലിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നപ്പാമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളി ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽപാവൈ പാടി അരുളവല്ലവൾ വളയായി നാടിനീ വേങ്കടത്തിന് വിധിയെന്ന ഇമ്മാഹത്തം നാം കടവാ വന്ന മേനൽ ശിവപ്രധാന എമ്പെരുമാൻ തന്നടിയാറുകളിടത്തിലെ ഇരുക്കக்கூடியதான ஒரு நிர்ஹேது கிருபா கடாட்சத்தினால் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவி பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு வாசகமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 6வது வாசகம் புல்லும் செலம்பினகான். இதற்கு முன்பு முதல் வாசகத்திலிருந்து 5வது வாசகம் வரை பரத்வாதி பஞ்சகத்தை உபதேசம் பண்ணினால் ஆண்டால் முதல் பாசுரத்திலே நாராயணனே என்ற பரத்வம், பார்கடல் பையத்து என்ற பரமனடி என்ற வியூகத்வம், உத்தமன் பேர்வாடி என்ற விபவத்வம், ஆழிமழை கண்ணா என்ற அந்தர்யாமித்வம், மாயனை என்ற அர்ச்சை, இப்படி பரத்வாதி பஞ்சகத்தை உபதேசம் பண்ணவள். அடுத்து இன்றைய முதல் 10 பாசுரங்களிலே ஒவ்வொரு கோபிகைகளை எழுப்புவதன் மூலமாக நாளொன்றுக்கு ஒரு ஆழ்வாருக்கு மங்களாசாசம் பண்ணுகிறார் என்பதும் நமக்கு அனுபவமாக கொடுத்துள்ளார். பிள்ளா எழுந்திரா என்று பொய்கை ஆழ்வாருக்கும், நாயகப்பெண் பிள்ளா என்று பூதத்தாழ்வாருக்கும், கோதுகலமுடைய பாவா என்று பெயையாழ்வாருக்கும், மாமான் மகளை என்று திருமேசை ஆழ்வாருக்கும், புகுகின்ற அம்மனா என்று குலசேகர பெருமானுக்கும், கோவலர்தம் பொற்கொடி என்று பெரியாழ்வாருக்கும், நற்செல்வந்தங்கா என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கும், கோதரிக்கண்ணினா என்ற திருப்பானாழ்வாருக்கும், நாவுடையா என்ற நம்மாழ்வாருக்கும், எல்லே இளங்கிலேயே என்ற கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இன்றைய தினத்திலிருந்து விரதமானது தொடங்குகிறது. முதல் நாள் ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விலிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகந்து குளிர்ந்தேலோரெம்பாவார் உள்ளும் சிலம்பினகான் ரசோவைசகா. எம்பெருமான் ரசமே உருவானவன் என்று உபனிஷத் கூறுகிறது. அப்படிப்பட்ட ரசஸ்வரூபியை தனியாக அனுபவிக்க கூடாது, துணையோடுதான் அனுபவிக்க வேண்டும் என்று உறங்கும் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள். புல்லும் சிலம்பினகான். புல் என்பது பட்சி, கருடன். சுவாமி நாராயணன் கோயில் இருப்பிடம், அங்கு ஊதும் சங்கத்வனி உன் காதில் விழவில்லையா? பக்தர்கள் பிரார்த்தனை செய்தால் எம்பெருமானை அவர்கள் அருகில் கொண்டு சேர்ப்பவன் கருடன். சம்சாரம் என்பது பாலைவனம், அகப்பட்ட ஜீவர்களுக்கு தாகம். நீர் கருணை வழி பொழியும் மேகம் போன்ற எம்பெருமான். அவரை கொண்டு வருபவர் கருடன் ஆகையாலே புல்லரையன் கோவில். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக எம்பெருமானை அனுபவிக்கிறார். அருளாத நீர் அருளி
அவராவித்து வராமுன் அருளாகி புல்கணவீர் அவர் வீதி ஒரு நாள் என்னே. என் உயிரை விடுவதற்கு முன் ஒரு நாளாவது இந்த நாயகியின் வீதி வழியாக கருடன் மீது ஏறி வர வேண்டும் என்று கருடனுக்கு ஏத்தம் கொடுக்கிறார் வேதாத்மா. எம்பெருமான் வாகனம் கருடன் என்று சொல்லாமல் கருடனின் சுவாமி எம்பெருமான் என்கிறார். அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சம், அந்த புல் என்று கருடனின் பின்னால் தனது மனமும் பறந்து போகிறது என்கிறார். சுவாமியை விட்டு தாசனுக்கு முக்கியத்துவம் உண்டா என்றால், சீதா பிராட்டி ஆஞ்சநேயரிடத்திலே தாம் ராமனை விட்டு பிரிந்த கதையை கூறுகிறார். யமதர்மராஜா தங்கமான் உருவில் வந்ததை அறியாமல் மான் வேண்டும் என்று அழுதேன். அப்பொழுது என்னை விட்டு ராமனின் தம்பியும் லக்ஷ்மணனின் அண்ணாவும் கிளம்பி போனார்கள். ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்று லக்ஷ்மணனை கூறி குறிப்பிடுகிறார். வெள்ளை விஷங்கின் சங்கின் ஒலி, கைங்கரியவரர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சங்கூதும் ஒலி ஓசையை கேட்கவில்லையா? இது ஜாமத்தில் ஊதும் சங்கு என்கிறார். அகாலத்தில் நடுநிசையில் நீராடப் போகக்கூடாது. நந்தகோபர் நாரத மகரிஷி நந்தகோபரிடத்திலே ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து வர வேண்டும் என்று கூறுகிறார். நந்தகோபுரம் ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அதற்காக ராத்திரி விடிய காலையில் நீராட வேண்டும் என்று யமுனைக்கு செல்கிறார். அப்பொழுது நட்சத்திரம் இல்லாததால் அகாலத்தையே விடியற்காலை என்று நினைத்து யமுனைக்கு நீராடப் போனார். நிலத்தில் இறங்கியவுடன் வருணன் வந்து வருணலோகத்துக்கு அழைத்துச் சென்றான். இறங்கியவரை காணவில்லை என்று கோபர்கள் நதியில் குதித்து தேடினார்கள், காணவில்லை. கிருஷ்ணன் நான் தேடுகிறேன் என்று இறங்கி வருணலோகத்துக்கு சென்றான். வருணன் கிருஷ்ண பகவானை உபசரித்து தங்களை தரிசிக்கவே இவ்வாறு செய்தேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஆகையால் அகாலத்தை விடிந்ததாக வந்து கூறுகிறீர்களே என்று கேட்கிறார். பிள்ளாய் பகவத் அனுபவம் இல்லாதவள், அதனால் இவளுக்கு திடுக்கிடும் செயல்களை சொல்ல வேண்டும் என்று பேய்முலை நஞ்சுண்டு யசோதை வேஷம் தரித்து குழந்தைக்கு விஷப்பால் கொடுக்க வேண்டும் என்று கம்சனால் அனுப்பப்பட்டு வந்தவள் பூதனை. கிருஷ்ணன் அதை ரசித்து பருகினான். அவளுக்கு ஜென்மமில்லாத நிலையை கொடுத்தானாம். ரிபூணாமபிவச்சலஹா, கடாசுரனை தாமரைப்பூ போன்ற திருவடியால் தூள் தூளாக்கினான். அசுரனிடமிருந்து அந்த திருவடி எல்லோரையும் காப்பாற்றினது. ஆனால் அந்த திருவடியை காப்பாற்றினது அவன் சாத்திக் கொண்டிருந்த பாதுகைதான் என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். யோஷித் பூத துஷந்த போட சகடஸ்தே மாணி வைமானிக ஸ்ரோதஸ்மின் வசிதோத்தஞ்ச பரீட்சிந்தி தூத்தியாதிஷ்வபி துர்வசானி பதயோ கிருத்தியாரி மத்தே வயது தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் வ்ருணேரங்கினஹா. சகடாசுர சம்ஹாரம் பண்ணதால் கிருஷ்ணனுக்கு எந்த தோஷமும் வந்துவிடக்கூடாது என்று எம்பெருமானுக்கு 5 ஆயுதங்கள் பறிக்கப்பட்ட ஆபரணத்தை அணிவித்தார்கள் என்று யாதவாபியுதயத்திலே சுவாமி சாதிக்கிறார். பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்த, அப்படிப்பட்ட எம்பெருமான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்து. அவதாரங்களுக்கெல்லாம் கிழங்காக இருப்பதும் ஸ்ரீநாத்ஜிநாதன். அதனால் பக்தி செய்யும் முனிவர்களும் அனுஷ்டானம் செய்யும் கர்மயோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன வேரவம் அந்த ஹரி என்ற திருநாமத்தை கோஷம் செய்கிறார்கள். அது உள்புகுந்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஸ்ரீபாஷ்யகாரர் சிஷ்யர்களுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிஷ்யர்கள் பாஷ்யகாரரிடம் வந்து ஒரு சிஷ்யன் மதாந்தர ஜெயின மத கோவிலை பார்த்து கை கூப்பி விட்டார் என்று புகார் செய்கிறார்கள். ஸ்ரீபாஷ்யகாரர் அந்த சிஷ்யரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அந்த சிஷ்யர் பாஷ்யகாரரிடத்திலே கருவுடை கோவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோவில்கள் என்று நினைத்து கை கூப்பி விட்டேன் என்று சொல்லி மயங்கி விழுந்தார். உடனே சிஷ்யர்களை விட்டு சகஸ்ரநாமம் சொல்லுங்கோள் என்று பாஷ்யகாரர் நியமிக்க இவர்களெல்லாம் சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தவுடன்
அவர் மெல்ல எழுந்து விட்டார். மயக்கம் தெளிந்து பகவானின் திருநாமங்கள் உள்ளே புகுந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது, அதனால் எழுந்திரு என்கிறார். திருவாய்ப்பாடில் துர்பிக்ஷம் போக வேண்டும் என்று நோன்பு நோக்க கோபர்கள் அனுமதி தானம் செய்தார்கள். அதனால் சந்தோஷமடைந்த கோபிகாஸ்திரி அவளுடைய தலைவியான அவள் ஆயர்ச்சிறுமிகள் எல்லோரையும் அழைத்து நோன்பை பற்றியும் அப்பொழுது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை பற்றியும் சொல்லி இப்படி நோன்பு நோற்றால் மழை பெய்யும், சுபிக்ஷம் ஏற்படும் என்பதையும் சொல்லி விரதானுஷ்டான காலத்தில் பகவானை திரிகரண சுத்தியோடு பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சங்கேதஸ்தானமாக சொல்லப்பட்டுள்ள இடத்தில் எல்லோரும் ஒன்று கூடி நோன்பு நோற்க வேண்டும், விடிய காலையில் எழுந்து கண்ணனிடம் பறை வாங்கி கொண்டு நீராட செல்ல வேண்டும், அப்படி யாராவது குறைந்தால் அவர்கள் வீட்டிற்கு சென்று அழைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கிறார். எதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்றால் அவனை நினைக்கும் போதும் அனுபவிக்கும் போதும் காலாடும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்றபடி சோர்வும் மயக்கமும் மூர்ச்சியும் ஏற்பட்டால் தெளிவிக்க சகாயம் செய்ய வேண்டும். ஏகஸ்வாதினபுஞ்சீத கச்சித் சுவாதிகிருதம் போஜ்யம் ஏகோ நாஸ்நாசி ராகவ என்றபடியும் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி பாவைக்களத்திற்கு செல்லும் போது பகவத் அனுபவத்தில் புதியதாய் உள்ள ஒரு தோழி வராததைக் கண்டு அவள் வீட்டிற்கு சென்று எழுப்புகிறார்கள். புல்லும் சிலம்பினகான் பட்சிகள் சப்திப்பதை விடிந்ததற்கு அடையாளமாக சொல்லி எழுப்புகிறார்கள். கண்ணனை விட்டு பிரிந்த நாம் அவனுடன் சேரும் காலம் வந்துவிட்டது என்று புறப்படாமல் இன்னும் படுத்திருப்பதா, எழுந்திரு என்கிறார்கள். பிள்ளாய், பகவத் அனுபவத்தில் நீ புதியவள் என்பதால் உனக்கு இப்படி உறக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்படி தாமதம் ஏற்பட்டால் எங்களுக்கு கிடைக்கும் பெரும்பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும். ஹரிர் ஹரிர் ஹரிரிதி என்று மதுரமான சொற்களை கேட்டு எங்கள் மனது சந்தோஷமடைவது போல உன் மனதும் சந்தோஷப்பட வேண்டாமா? விடியற்காலில் ஹரிஹி என்ற திருநாமத்தை 7 தடவை கேட்டாலோ உச்சரித்தாலோ நாம் முதல் நாள் செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன என்று சாஸ்திரம் கூறுகிறது. பாவம் கழிந்தாலே பகவத் பிராப்தி நிச்சயம் என்று உபதேசிக்கிறார். அடுத்து கிருஷ்ணனுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். கிருஷ்ணன் தொட்டிலில் தூங்கும் போது பேய்ச்சி என்பவள் விஷப்பாலை கொடுத்து கொள்வதற்காக வந்தால் தன்யம் தத் விஷசம் மிஸ்ரிதம் ரஸ்யமாசி ஜகத்குரோகோ என்று அவள் கொடுத்த பாலை பரம போக்கியமாக உண்டானாம். உயிர் சக உண்ட பெருமான், அதாவது பாலுக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட வேண்டும், பூதனையின் உயிரை சர்க்கரையாக சேர்த்து கொண்டானாம். இங்கு கண்ணனுக்கு பால் பிரதானமே தவிர சர்க்கரை பிரதானமாக தெரியவில்லையாம். ஏனென்னால் எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவன் எம்பெருமான், அழிப்பவன் அல்ல என்று அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். சகடமழிய காலோச்சி, கண்ணன் பசியால் அழுகிறா போல காலை தூக்கி உதைக்க கால்பட்ட மாத்திரத்திலேயே சகடம் அழிந்தது. இங்கே படுத்துக்கொண்டால் சத்துருக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சத்துருக்கள் யாரும் சுலபமாக வர முடியாத இடத்தில் பாம்பரையனான ஆதிசேஷன் பாதுகாப்பிலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தான். அங்கே போய் படுத்துக்கொண்டான். விஷப்பால் சாப்பிட்டவன் சகடம் உதைத்தவன் கண்ணன் பார்கடலில் பள்ளி கொண்டான் என்றால் எப்படி? அதனால் எந்த குறையும் இல்லை. மூர்த்தி தான் வேறு வேறு, பரமாத்மா ஒருவன்தானே. இந்த மூர்த்தியில் சிரமம் ஏற்பட்டால் அந்த மூர்த்தியில் சிரம பரிகாரம் ஏற்பட்டு சுகம் தோன்றும். ஆகையாலே சம்சாரிகளான சேதனர்களுக்கு ஏற்படும் சம்சார சிரமம் தீர கீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாரு மூர்த்தையே போகி போகசயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹ என்று ஒவ்வொருவரும் படுக்கப் போவதற்கு முன்பாக இதை அனுசந்திக்க வேண்டும் என்பது பெரியவர்கள் அனுஷ்டானம். உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும், கண்ணன் இருக்கும் இடத்தில் முனிவர்களும் யோகிகளும் கூட்டம் கூட்டமாக இருப்பார்களாம். படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவனை நன்றாக தியானிக்கலாம் என்று. இதை பகவானும் முனிநாமப்பியகம் வியாசா, முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன் என்கிறான். முனிவர்கள் தியானம் செய்பவர்கள், யோகிகள் கர்மயோகம் முதலே செய்பவர்கள், வைகுந்தத்தமரரும் முனிவரும் என்று நித்தர்களையும் முக்தர்களையும் பிரித்து சொல்வது போல இங்கேயும் சொல்கிறாள் ஆண்டாள். மெல்ல எழுந்து
பிரகலாத ஆழ்வானை போல மலையிலிருந்து கீழே விழும்போது ஹிருதயேன உத்வகன் ஹரிம் என்று உள்ளத்தில் இருக்கும் பகவானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று பிடித்து கொண்டானாம். ஹரி என்ற இரண்டு எழுத்து திருநாமத்தை கொண்ட எம்பெருமான் முதலையின் வாயில் அகப்பட்ட கஜேந்திர ஆழ்வானை காத்தலான் என்று விஷ்ணு புராணமும் ஸ்ரீமத் பாகவதமும் கூறுகிறது. ஆண்டாலும் ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து இந்த திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நம் பாவங்கள் எல்லாம் போய்விடும், உள்ளம் மகிழும் என்கிறார். வேதமனைத்திற்கும் மித்தானை திருப்பாவையில் வேதாந்த விஷயங்கள் அதிகமாக சொல்லப்படுகின்றன. எதற்கு வேதாந்த விசாரம் பண்ண வேண்டும் என்று கேட்டால் சந்தோஷார்த்தம் பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஒரு பிரபன்னன் தனது பிரபத்தி உபாய அனுஷ்டானத்தினால் தேகாவசான காலத்தில் பரமபதம் என்று சென்று அங்கு அனுபவிக்கும் பேரானந்தத்தை வேதாந்த விசாரம் காலக்ஷேபம் பண்ணுவதால் இங்கேயே அனுபவிக்கலாம் என்று சுவாமி தேசிகன் அருளை செய்கிறார். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்யாத்ம வித்யா நித்யம் புரூதே நிசமயதி சுவாது சுவியாகிருதானி அங்கீ குர்வன் அனகலலிதாம் வித்தி மாதேகபாதாத் என்று அதையே ஆண்டாலும் பஞ்சகால பிரக்கிரியைப்படி அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டும் வேதாந்த வித்யா விமர்சனம் செய்து கொண்டும் தத்துவ புருஷார்த்தங்களை ஆச்சாரியனிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டும் நீயும் பிறர்க்கு இப்படியே செப்பு சொல்லு என்றும் இப்படித்தான் பிரபன்னர்கள் இருக்கிறார்கள் என்று எம்பெருமான் சொல்லியுள்ளான். மத்தித்தா மத்தியத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த சமாம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்திச்ச என்றபடி பிறர்க்கு புதியது பழையது எல்லா விற்பாந்தங்களையும் சொல்லி கேட்டும் சந்தோஷித்து வா என்று சொல்லுகிறார். ஒரு முறை ஆச்சாரியனிடம் கேட்டதை அதமம் பஞ்சசிந்தனா குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது சிஷ்யர்கள் சேர்ந்து சிந்திக்க வேண்டும், மனனம் பண்ண வேண்டும். தம் சிஷ்ய குரு சப்ரம்மச்சாரி சிஷ்ட ஸ்ரேயோர்த்திபிகி அனசூயுபிகி அபியுபேயா என்றபடி வராதவர்களையும் சேர்த்து கொண்டு பண்ண வேண்டும் என்கிறார். அதே பிள்ளாள் என்று வராதவளை அழைத்து புள்ளரையன் கோவிலில் என்று ரகசியார்த்தத்தை உபதேசிக்கிறார். புள்ளரையன் கோயில் பகவான் நித்தியவாதம் பண்ணும் திருவஷ்டாட்சர மந்திரம், சங்கின் சங்கு பிரணவம், இன் இனிய பெயர் நாராயண சப்தம், வெள்ளை சத்வகுணம், அப்படி சாத்விகமான மந்திரத்தின் ரகசியார்த்த விசாரங்கள் உன் காதில் விழவில்லையா? பேய் முலை, பேய் என்பது பிரகிருதி, அதன் முலை புத்தி மற்றும் அகங்காரம் என்ற தத்துவங்கள், நஞ்சு அதனால் வரும் தோஷங்கள், அவற்றை போக்கி சகடம் மனோரதம் ஸ்தேனம் மனஹா அந்ததவாதினிவா என்று வேத வச்சனத்தின்படி மனதானது கள்ளத்தனம் உடையது, அதை அழிப்பது அதாவது கலக்கழிய என்பது வைராக்கியத்தினால், வெள்ளத்தரவு சம்சார போகத்தில் வரும் கஷ்டங்கள், துயிலமர்ந்த அந்த போக விஷயத்தில் புத்தி செல்லாதபடி இருத்தல். எஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேகே என்று விஷயங்களை நினைக்காமல் இருக்க வேண்டும். வித்தினை அப்படிப்பட்ட ஆச்சாரியனை உள்ளத்து கொண்டு பிரீத்தியோடு நினைத்து கொண்டு சிஷ்யர்களான முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து எங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் தனியினை பேரறவம் சொல்லும் பொழுது அந்த சத்தமானது உள்ளத்தை குளிரச் செய்கிறது என்று சதாச்சாரிய சம்பந்த ஸ்மரணத்துடன் ஹரியான எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார். புள்ளரையன் கோயில், புள்ளரையன் கோயில் அர்ச்சாமூர்த்தி, காலோச்சி விபவம், வெள்ளத்தரவு வியூகம், வித்தினை பரம், உள்ளத்து கொண்டு அந்தர்யாமி என்று இந்த பாசுரத்திலேயே அந்த பரத்வாதி பஞ்சகத்தையும் உபதேசிக்கிறார் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே பொய்கை ஆழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனமும் வந்தார். துலாயாம் சிரவணே ஜாதம் காஞ்சாம் காஞ்சனவாரிஜா துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோயோகினமாசிரியே என்று முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்றபடியே சிரேஷ்டமான ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் பொய்கை புஷ்கரணியில் துவாபர யுகத்தில் சித்தார்த்த வருஷம் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி செவ்வாய்க்கிழமை கூடின திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார். வையந்தகலையா வார்கடலே நெய்யாக
வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்ன ஆழ்வாருக்கு மங்களாசாசனமும் பண்ணுகிறார். விதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே கோதாயை நமஹ.